நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெற வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 5/9/2020 செப்டம்பர் சனிக்கிழமை சார்வரி ஆவணி 20ஆம் தேதி. இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 மணி வரை. குளிகை 6:00 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:04. கரணம் 12:00 முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:05 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று அதிகாலை 2 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம். இன்றைய தத்துவம்: வெற்றிகளை விட வெற்றி மிகுந்த தோல்வி சிறந்தது. இன்றைய ராசிபலன்: மேஷம், குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லாவே அறிவீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் சேமிக்க பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சிரமத்தில் இருந்தோ வெளியேறலாங்க. தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க. வீட்டோட பிரச்சனைகள் எழக்கூடும், ஆனால் சிறிய விஷயங்களுக்காக துணை வர குறை சொல்வதை தவிர்த்திடுங்க. பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியமும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்னைக்கு உங்கள் துணை சண்டையிடக்கூடும். ஒரு நல்ல ஆரோக்கியம் நிலைக்கும் செல்வத்தின் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி அடையலாங்க. அதிர்ஷ்ட எண் 3. ரிஷபம், உங்களோட அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கி தருங்க. இன்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளர்கிட்ட இருந்து பணத்தை எப்போது திருப்பி தருவாங்க அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கோங்க. உறவினர்கள் தங்களோட வந்து மாலை நேரத்தை அற்புதமாக மாற்றுவாங்க. ரொமான்டிக் எண்ணங்கள் வெளிப்படுத்தாதீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவினர்கள்கிட்ட இருந்தும் உறவுகள்கிட்ட இருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்துல செலவிட விரும்புகிறீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர்விளைவையே ஏற்படுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருக்கமானவங்களோட உங்கள் இதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியுங்க. அதிர்ஷ்ட எண் 3. மிதுனம், சிலர் உங்கள் மனநிலையை அப்செட் ஆக்கலாங்க. ஆனால் இந்த கவலை உங்களை பாதிக்க அனுமதிக்காதீங்க. தேவையற்ற இந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்கள் உடலில் தாழ்வு பாதிப்பை ஏற்படுத்துங்க. தோல் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவியோட இன்னைக்கு நீங்கள் சண்டையிடலாம். இருந்தாலும் உங்கள் அமைதியான தன்மையும் நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வீங்க. கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்க. அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணுங்க. காதலோட இன்றைக்கி உங்களோட முடிவெடுக்கும் சக்தியையும் பயன்படுத்துங்க. கூர்மையான கவனிக்கும் திறன் மற்றவங்களை விட நீங்கள் முன்னே செல்ல உதவியாக இருக்குங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் கவர செய்த விஷயங்கள், காதலித்த அத்தனை இனிமையான நாட்களை இன்றைக்கி நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. வேலையோட அதிகரிப்பு காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீங்க. இருந்தாலும் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தியானம் செய்து நீங்கள் உங்கள் உற்சாகத்தை மீண்டும் பெறுவீங்க. அதிர்ஷ்ட எண் 1.
கடகம் புகை பழக்கத்தை விட்டொழிங்க. அது உங்கள் உடலை திடமாக வச்சிடும். பல்வேறு வழிகளில் பண வரவு இருக்குங்க. குடும்பத்தாரோட ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையான காதலை இழப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும் தான். வழக்கமான பிஸியான போதிலும் நீங்கள் இன்னைக்கு உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும். இன்னைக்கு உங்கள் துணையோட ஆனந்தமாக காதல் செய்வீங்க. ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடுங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது உங்கள் முக்கியமான பொருட்களை கவனிங்க. அதிர்ஷ்ட எண் 4. சிம்மம். அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்க. தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்க. கிரகத்தோட நட்சத்திர நிலை இன்றைக்கி உங்களுக்கு நன்மை இல்லைங்க. இன்றைய நாட்களில் உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக வச்சுக்கொள்ள வேண்டுங்க. உங்கள் வீட்டு கடமைகளை முடிக்க பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் இது போன்ற வேலைகளை செய்வதற்கு அவங்களுக்கு ஊக்கமளியுங்க. காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்தோட உற்சாகத்தோடையும் இருங்க. வீட்டை விட்டு வெளியேற செல்வதன் மூலமாக இன்றைக்கி நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீங்க. இன்றைக்கி உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்குங்க. திருமண வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்றைக்கி ஏமாற்றம் ஏற்படலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேயே இருப்பீங்க. ஆனால் வீட்டின் குழப்பங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாங்க. அதிர்ஷ்ட எண் 3. கன்னி. தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும்போது கவனம் தேவைங்க. முடிந்தவரை நண்பர்கள் புகைப்பிடிக்கும் போது அருகில் நிற்காதீங்க. அது கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கலாங்க. நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடலாம். உங்கள் நாளை பிரகாசமாக்குங்க. காதலிப்பவர் ரொமான்டிக் மூடில் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என தோன்றும் நேரமும் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையை துணையாரோட நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாங்க. இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்ன சிறு சண்டை வரக்கூடுங்க. நீங்கள் இன்னைக்கு எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்குங்க. மக்கள்கிட்ட இருந்து தூரத்தை வைப்பதன் பெரும்பாலும் அவசியங்க. ஆனால் உங்களோட உடல் நலம் விரும்பிகளிடமிருந்து தூரத்தை வச்சிருக்க வேண்டுங்க. அதிர்ஷ்ட எண் 1. துலாம். உங்களோட அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கி தருங்க. இன்னைக்கு பால் தொழிலோட தொடர்புடையவங்க நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இதுங்க. அவங்களோட நெருக்கமாக ஒத்துழைச்சி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் போக்கு மாறி இருக்கிறதுனால அவங்க எல்லையில்லா ஆனந்தம் கொள்வாங்க. இன்றைக்கி உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன செய்து நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் காட்டுங்க. வெளிப்புற பயணம் சௌகரியமாக இருக்காதுங்க. ஆனால் முக்கியமான தொடர்புகளுக்கு உதவுங்க. தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள் நாளை மறக்க முடியாததாக மாற்றுங்க. உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது ஒரு கப் தேநீர் மீது புத்துணர்ச்சி ஊட்டுங்க, உணர்வையும் தருங்க. அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிகம். அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்க. ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கு நிதி பக்கம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்துக்கொள்ளணுங்க. குடும்பத்தாரோட அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்க. யாராவது பிரச்சனைகளோட உங்களை அணுகினா அவரை புறக்கணிச்சிடுங்க. உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீங்க. உங்கள் அன்புக்குரியவங்களோட பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது போல் நடந்து கொள்ளுங்க. ஆனால்
பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் தனி சிறப்பான நாளாக இருக்குங்க. இன்றைக்கி மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. உங்கள் வீட்டில் மத காரியங்கள் நடைபெறும், ஆனால் உங்கள் மனதில் ஏதாவது எண்ணி கவலைப்படுவீங்க. அதிர்ஷ்ட எண் 5. தனுசு. வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் உங்கள் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்துங்க. திடீரென கிடைக்கும் பண வரவு, பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்குங்க. உங்கள் குழந்தைகளோட விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியங்க. உங்கள் அன்புக்குரியவர் ரொம்ப பிகு பண்ணுவதனால இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் சற்று பின்னடைவாக தாங்க இருக்குங்க. நாள் சிறப்பாக இருக்க நீங்களே நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இன்னைக்கு படுக்கை அறையில் உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ காயம் ஏற்படலாம், அதனால மென்மையாக அணுகவும். இன்னைக்கு நீங்கள் கோபத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தீய சொற்கள்னால பேசக்கூடுங்க. அதிர்ஷ்ட எண் 2. மகரம். எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் உங்களை தொற்றிக்கொள்ளுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்வீங்க. செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. அவசியமானவற்றை மட்டும் இன்னைக்கு வாங்குங்க. குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டோட சிறிய உறுப்பினர்களோட ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம். இன்னைக்கு முழுவதுமே உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலோட இருப்பார். மது அல்லது பீடி இன்னைக்கு அளவுக்கு மீறி அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்கள் உடல்நிலையை பாதிக்கக்கூடுங்க. அதிர்ஷ்ட எண் 2. கும்பம். உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவுங்க. இன்னைக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு வெளியேறுங்க. இதன் மூலமாக நீங்கள் பயனடையலாங்க. இன்னைக்கு நீங்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் தாங்க பிரதான நபராக இருப்பீங்க. தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுதுங்க. உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்க கூடாதுங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களோட அமர்ந்து தீர்வு காண முயற்சிங்க. உங்கள் வீட்டு இளைய உறவினர்களோட நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. உங்கள் துணையோட காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானம் ஆகிவிடுவீங்க. ஒரு நபர் பணத்தை தேடுவதில் ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க. பின்னர் ஆரோக்கியத்திற்கான பணம், ஆரோக்கியம் என்பது விலை மதிப்பற்ற பாரம்பரியங்க. அதனால் சோம்பலை கைவிடுவதன் மூலம் உங்கள் உடல் செயல்பாடுகளை அதிகரிப்பது நன்மை பயக்குங்க. அதிர்ஷ்ட எண் 9. மீனம். துறவு நிலையில் உள்ள ஒருவரோட தெய்வீக சிந்தனை உங்களுக்கு ஆறுதலையும் சௌகரியத்தையும் கொடுக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்க. பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்தை காரணமாக இருப்பாங்க. ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளைக்க போகிறீங்க. கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவங்க இன்னைக்கு தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாங்க. இன்னைக்கு முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலோடு இருப்பாங்க. உங்கள் ஆளுமையை மேம்படுத்த இன்னைக்கு செலவிடலாங்க. வீணான நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. அதிர்ஷ்ட எண் 7. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.